ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து ஊனோ கார்ட்ஸ் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருந்தாங்க, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. அதை போய் நான் திருடிட்டு வந்துட்டேன். ஆஸ் இன் அவர்கிட்ட கேட்டவர் கொடுத்தாரு, ஸோ நான் திருடெல்லாம் இல்லை. எனிவேஸ் இப்படியெல்லாம் ஷஃபில் பண்ண முடியாது போல இருக்குது. கார்டு வந்து யூஸ்வலாக உள்ள முதல்ல அந்த டெக்கில், இப்போ டெக்கு புது டெக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நாலு ஸ்பெஷல் கார்ட்ஸ் இருக்கும், நாலு இல்லை மூணு ஸ்பெஷல் கார்ட்ஸ் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் வந்து என்ன ரூல் வேணாலும் எழுதிக்கலாம். அந்த பிளாங்க் கார்ட்ஸ், ஒரு மூணு பிளாங்க் கார்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஷஃபில் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்களா கொடுத்துருக்க டிசைன். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பிளாங்க் கார்ட்ஸ் இருக்கும். இதில் இப்போ இவங்க எழுதியிருக்காங்க ரெட் ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் வேணும், இல்லை இந்த கார்டு காணா போயிட்டு ஏதாவது ஒரு கார்டு காணா போயிட்டு அப்படின்ற அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கார்டு வேணும், இல்லை இந்த கேம்லேயே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு ஆட் பண்ணிக்கும் அப்படின்ற இருந்துச்சுன்னா நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வந்து ஷஃபில் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே உள்ள கார்டை வந்து ஷஃபில் பண்ணி வைக்கணும், யார் கைக்கு வருதோ அவங்க ஷஃபில் பண்ணி வைக்கணும். இல்லை இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இப்போ ஸ்பெஷல் கார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வைல்ட் கார்டு கார்டு இருக்கும், எக்ஸ்ட்ரா வைல்ட் கார்டு கார்டு அது மாதிரி கூட வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கேமுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸு. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது தான் அந்த நம்மள்கிட்ட இருக்கிற கார்டில் ஜென்ரலாகவே கேமில் வந்து ஸ்பெஷல் கார்ட்ஸ் ஒரு சில இன்னும் வந்து ஸ்பெஷல் கார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வைல்டு, இன்னொன்று வந்து ட்ரா ஃபோர் ஸ்பெஷல் வைல்ட் கார்டு, ட்ரா டூ கார்டு, அப்புறம் வந்து ரிவர்ஸ் கார்டு, அப்புறம் ஸ்கிப் கார்டு. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கார்ட்ஸ், இந்த கேமில் உள்ள ஸ்பெஷல் கார்ட்ஸ். இது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னா, ஃபஸ்ட்ல இந்த ஸ்கிப் கார்டு அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பிளேயர் இல்லாமல் அதுக்கு அடுத்த பிளேயர் போயிடும். இதை வந்து ரெண்டுலேருந்து ஏழு பேர் வரைக்கும் இந்த கேம் விளையாடலாம். ஸோ இப்போ ரெண்டு பேர் விளையாடுற டைமில் நீங்கள் ஸ்கிப் யூஸ் பண்ணிங்கன்னா திரும்பி நீங்களே விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ மூணு பேர் விளையாடுற இடத்துல, நாலு பேர் விளையாடுற இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வச்சுக்கிட்டோம்னா, நான் ஸ்கிப் கார்டு விளையாடுறேன்னா இவருக்கு டேர்ன் போகாமல் பிளேயர் டூக்கு டேர்ன் போகாமல் பிளேயர் த்ரீக்கு டர்ன் போகும். ஸோ அவ்வளோ, அதுதான் ஸ்கிப் கார்டு. வைல்ட் கார்டுன்றது என்னன்னா, இப்போ இது வந்து கலர் பேஸ் கேம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, க்ரீன், அப்புறம் வந்து ப்ளூ இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றுமே வந்து கலர் பேஸ் அண்ட் நம்பர் பேஸ்ன்றதுனால, இப்போ நான் வந்து ரெட் கார்டு ஐ மீன் வைல்ட் கார்டு போடுறேன், இது வரைக்கும் ரெட் கார்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற அப்படின்னுச்சுன்னா வைல்ட் கார்டு நான் இங்கே மேலே போட்டேன்னா நான் வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணுவேன். இந்த ஒயிட் கார்டு போட்டதுக்கப்புறம் க்ரீன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாமே க்ரீன் கார்டு தான் பிளேஸ் பண்ணணும், ரெட் கார்டு கிடையாது. ஸோ தட் இஸ் தட். அதாவது க்ரீன் கார்டுனா இப்போது ரெண்டு இல்லை சாரி நைன் இப்போ நான் போட்டுட்டு நான் ஒயிட் கார்டு நான் வந்து போட்டேன்னா ப்ளூ அப்படின்னு கேட்டேன்னா ப்ளூ நைன் அவங்க வந்து போடணும். நெக்ஸ்ட் டேர்ன் வர்றவங்க ப்ளூ நைன் போடணும். அதுதான் வந்து ஒயிட் கார்டு. அடுத்து ட்ரா டூ ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ட்ரா டூ அப்படின்றது என்னன்னா நெக்ஸ்ட் பிளேயர், இப்போ நான் விளையாண்டுட்டுருக்கேன்னா எனக்கு அடுத்து வர்ற பிளேயர் வந்து ரெண்டு கார்டு வந்து மிடில் பைல்லேருந்து கார்டு எடுக்கணும். க்ளோஸ் பைல் வச்சுருப்போம், அதுலேருந்து வந்து மிடில் கார்டு மிடில் பைல்லேருந்து ரெண்டு கார்டு ட்ரா பண்ணணும். அடுத்தது வந்து ட்ரா ஃபோர் வைல்டு அப்படின்றாப்பில் இருந்துச்சு நாலு கார்டு டிரா பண்ணணும் நெக்ஸ்ட் வர பிளேயர். பிளஸ் வந்து நான் இப்போ அந்த கார்டு போடுறப்ப நான் அடுத்த கலர் என்ன அப்படின்றத வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ரிவர்ஸ். யூஸ்வலாக கேம் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும். எனக்கு அடுத்து இவர் 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 அப்புறம் நான் அப்படின்னு சொல்லி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போடும். யார் வந்து இந்த ரிவர்ஸ் கார்டு போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ரெட்டு ரிவர்ஸ் அப்படின்ற அப்படின்னா இப்போ இவர் போட்டிருக்காரு கிளாக் வைஸில் கேம் ஓடிக்கிட்டு இருக்கு, இவர் இந்த ரிவர்ஸ் கார்டு போட்டிருக்காரு அப்படின்ற அப்படின்னா திரும்பி கேம் எப்படி போகும், இவங்க வந்து ரெட்டில் வந்து ஏதாவது ஒரு கார்டு போடணும். தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஒயில் கார்டுக்கு மேலேயுமே வந்து இன்னொரு ஒயில் கார்டும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நாட் ஸ்பெஷல் கார்ட்ஸுக்கு மேலேயே இன்னொரு ஒரு ஒயில் கார்டும் போடலாம். இப்போ ரெட்டில் நான் வந்து ரிவர்ஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்ற அப்படி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகிறப்ப இல்லை என்கிட்ட வந்து ஆக்சுவலாக க்ரீன் ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து இட் இஸ் ஐ மீன் இந்த கேரக்டர்ஸுக்கு மேலேயும் வந்து நீங்கள் மேட்ச் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து ஸ்பெஷல் கார்ட்ஸ் ஆர் வைல்ட் கார்ட் கார்ட்ஸ் ஸ்பெஷல் கார்ட்ஸ் ஒரு விச் எவர். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு கார்டில் வந்து ஜீரோவிலேருந்து நைன் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். பார்த்தோம்னா ஜீரோ நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்
ஸோ உங்களுக்கு வந்து 9200123456567899 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இது பேசிக்லி நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு இந்த நம்பர்ஸ் அண்ட் கலர்ஸ் பேஸ்டு நீங்கள் விளையாடுவீங்க அந்த கேம். இதுதான் வந்து நீங்கள் உங்களுக்கு மொத்த கேம்லேயே அதிகபட்சம் நீங்கள் யூஸ் பண்ண போகிற கார்ட்ஸ் அப்படின்றது வந்து 0-9 கார்ட்ஸ் தான். அது இல்லாமல் உங்கள் கைக்கு ஸ்பெஷல் கார்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் விளையாடலாம். இதுதான் பேசிக்லி அந்த டெக்கில் உள்ள ஊனோ கார்ட்ஸ் டெக்கில் உள்ள கார்ட்ஸ் ப்ளஸ் இந்த 4 ஸ்பெஷல் கார்ட்ஸ். அதை நம்ம இந்த கேமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கேம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வந்து 2 பிளேயர் ஆக்சுவலாக 3 பிளேயர் விளையாண்டு காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்கிப் கார்டு காமிக்கிறதுக்கு ரிவர்ஸ் கார்டு காமிக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ 3 பிளேயர் விளையாடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து கேம் டெக்கை நல்லா ஷஃபிள் பண்ணிக்கணும். திரும்பி இன்னும் ஷஃபிள் பண்ணுறது கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இது ஒத்து வராது நமக்கு. நம்ம எப்பொழுதும் ஷஃபிள் பண்ணுற மாதிரியே ஷஃபிள் பண்ணிக்கணும். கடன் வாங்கின காடு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட மீன் கீழ் வீட்டுக்கார்ட்ட கடன் வாங்கினேன். நான் கெஞ்சி குத்து அடி கடன் வாங்கினேன். ஆக்சுவலாக கேட்டோடனே கொடுத்துட்டாரு. இருந்தாலும் தேங்க்யூ மிஸ்டர் சரவணன் ஃபார் கிவிங் மீ த கார்ட்ஸ். பத்திரமாக உடைக்காமல் கொள்ளாமல் நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஸோ இந்த தடவை இப்படி ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஷஃபிள் ஆகுதான்னு. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஸோ நம்ம யூஷுவல் ஷஃபில் நம்ம பண்ணிக்குவோம். பார்க்குற உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் ஷஃபில் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சிங்க நீங்கள். ஸோ இன்னொரு தடவை ஷஃபிள் பண்ணியாச்சு. ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் கேம் பிளே என்னன்னா, நீங்கள் 2-7 பேர் வரைக்கும் விளையாடலாம். 2-7 பேர் வரைக்கும் நீங்கள் கேம் விளையாடலாம். அந்த கேம் விளையாடுறப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 7 கார்டு போடணும். 2 பிளேயராக இருந்தாலும் சரி, 7 பிளேயராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 7 கார்டு போடணும். ஸோ 3 விளையாடுறதுனால வில் ஸ்டார்ட் வித் மை செல்ஃப். எல் கார்டு போட்டுட்டு தென் மிடில் டெக்கு ப்ளஸ்ஸு ஒரு ஓப்பன் கார்டு. ஸோ யூஸ்வலாக கார்டெல்லாம் நீங்கள் வந்து மறைச்சி உங்களுக்கு நீங்களே பார்த்துக்குவீங்க. இருந்தாலும் இந்த கேமுக்காக வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். எனக்கு என்ன கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு ஒயிட் கார்டு மாட்டிக்கிச்சு, அப்புறம் வந்து ஒரு ரிவர்ஸ் கார்டு, அப்புறம் நம்பர் கார்டு ஒரு 4 ப்ளஸ்ஸு ஒரு வாட் இஸ் தட் ட்ரா 2 கார்டு இருக்குது. இப்போ இவருக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ட்ரா 2 கார்டு இருக்குது, ஒரு ஒயிட் கார்டு இருக்குது, அப்புறம் மித்தது எல்லாமே நம்பர் கார்ட்ஸ் இவருக்கு இருக்கிறது. ஸோ தட் இவர்கிட்ட ஒரு ட்ரா 4 கார்டு இருக்குது, ரிவர்ஸ் கார்டு இருக்குது, 2 ஸ்கிப் கார்டு இருக்குது, ஒரு ட்ரா 2 கார்டு இருக்குது, ஒரு நம்பர் கார்டு இருக்குது இவர்கிட்ட. ஸோ நான் டீல் பண்ணதுனால இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே எல்லோ 1 இருக்குது. எடுத்தோடனே இவர்கிட்ட வந்து எல்லோ 1 இருக்குது. எல்லோ 1 வந்து இவர்கிட்ட எல்லோவும் இல்லை, 1 இல்லை அப்படின்றப்ப வந்து இவர் வந்து ஒயில்ட் கார்டு ப்ளே பண்ணலாம். இந்த இடத்துல ஒயில்ட் கார்டு ப்ளே பண்ணலாம். ஆனால் வந்து நான் இந்த ஒயில்ட் கார்டு ப்ளே பண்ணுறதுக்கு பதில் நான் மிச்சமாக கேம் இன்டென்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்றாப்பில் இருந்துச்சுன்னா, இவர் இங்கே கார்டு டெக்கில் இருந்து ஒரு கார்டு ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணால் எனக்கு வந்து எல்லோ ஆக்சுவலாக இதிலே வந்துருச்சு, எல்லோ நான் டீல் பண்ணலாம். இப்போ இது வந்து வேறு ஏதாவது கலரில் வந்துருச்சு, டீல் பண்ண முடியலன்னா கேம் வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்கிப் ஆகிடும். ஸோ 2 டீல் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே என்னென்ன ரிவர்ஸும் இருக்குது, ட்ரா 2 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ரா 2 டீல் பண்ணுறேன். அவர் டீல் பண்ணுறாரு அப்படின்றப்போ வந்து நான் இங்கே வந்து 2 கார்டு ட்ரா பண்ணணும். இங்கேருந்து நான் 2 கார்டு எடுக்கணும். ஸோ எல்லோ இருக்குது, நான் எல்லோ வந்து நான் விளையாடுறேன். இவருக்கு திரும்பி எல்லோ இல்லை அப்படின்றப்போ வந்து இவர் வந்து இப்போது ஒயில்ட் கார்டு டீல் பண்ணுறாரு. ஒயில்ட் கார்டு டீல் பண்ணிவிட்டு க்ரீன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால க்ரீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர் வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஸோ இங்கே வர்றவர் ஓகே க்ரீன் போடுறாரு, நானும் க்ரீன் போடுறேன். இங்கே வந்து க்ரீன் போடுறாரு, இவர்கிட்ட க்ரீன் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ இங்கே என்கிட்ட ஒயில்டு ட்ரா 4 இருக்குது. ஸோ நான் அதை வந்து டீல் பண்ணலாம்.
வைல்டு ட்ரா ஃபோர் போட்டார்னா நான் அதுக்கப்புறம் வந்து கலர் சொல்கிறாரு ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நான் இங்கே வந்து நாலு கார்டு நான் அப்படி எடுக்கணும், நாலு கார்டு எடுத்துட்டு நான் எடுத்துகிட்டு திரும்பி கலர் சொன்னதுனால திரும்பி என்னோட அவருக்கு போட்டது ட்ரா ஃபோர்ன்றதுனால இருந்தாலும் ஒயிட் கார்டாக இருந்தாலுமே எனக்கு வந்து அடுத்தது வந்து ஸ்கிப் ஆகிடும். ஸோ அவர் ரெட்டு கேட்டார், ஸோ என்கிட்ட ரெட் இருக்குது, ஐ வில் டீல் ரெட், டீல் சாரி ரெட், என்கிட்டையும் ரெட் இருக்குது, இவர்கிட்ட ரெட் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ரெட் இல்லை. ஸோ இவர் வந்து இப்போ பையிலேருந்து கார்டு ட்ரா பண்ணணும், ரெட்டாக வரல. ஸோ அப்படின்றப்ப இது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆகிடும் கேமு. ஸோ இவர் வந்து ஸ்கிப் கார்டு போடுறாரு, ரெட்டில் ஸ்கிப் கார்டு போடுறாரு. இப்போ வந்து என்கிட்ட நெக்ஸ்ட் நாலு டேட் போடணும், என்கிட்ட ஸ்கிப் ஆகி திரும்பி இவருக்கு போயிடும், இவர்கிட்ட திரும்பி ரெட் இல்லை, ஸ்கிப் கார்டு வந்துச்சு. ஸோ ரெட் இல்லைனாலும் எனக்கு ஸ்கிப் கார்டு வந்ததுனால இவர் அந்த ஸ்கிப் கார்டு ப்ளே பண்ணுறாரு. இப்போ எல்லோ ஸ்கிப் ஆகிடுச்சு, ஸ்கிப் எல்லோ ஆகிடுச்சு, இவர்கிட்ட இல்லாமல் என்கிட்ட வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஸ்கிப் கார்டு போடுறேன். இப்போ க்ரீனு க்ரீன் ஆகிடுச்சு, இப்போ க்ரீனில் ஒரு ட்ரா டூ போடுறாரு. இப்போ உங்கள்கிட்ட ஆக்சுவலாக வேணாம், ட்ரா டூ வேணாம், நம்ம வந்து க்ரீனில் த்ரீ போடுறாருன்னு வச்சுக்கோம், அப்போ தான் கொஞ்சம் கேம் கொஞ்சம் முடிக்க முடியும். க்ரீனில் த்ரீ போடுறாரு, இவர்கிட்ட க்ரீன் இல்லை. ஸோ ஒரு கார்டு ட்ரா பண்ணுறாரு, க்ரீன் வந்துருச்சு, ஸோ அதை டீல் பண்ணுறாரு. நான் ஒரு கார்டு டீல் பண்ணுறேன், இப்போ இவர் வந்து ட்ரா டூ கார்டு டீல் பண்ணுறாரு க்ரீனில். இவர் வந்து ரெண்டு கார்டு எடுக்கணும், ஸ்கிப்பும் எயிட்டும் வந்திருக்கு, ரெண்டுத்துலேயுமே வந்து க்ரீன் வரலன்றதுனால அடுத்து பாஸ் ஆகும். ஸோ நான் வந்து என்கிட்ட ஸ்கிப் கார்டு மட்டும்தான் இருக்குது, ஸோ நான் ஸ்கிப் கார்டு போடுறேன், இவர்கிட்ட இல்லாமல் திரும்பி க்ரீன் போகும், க்ரீன் இவர். ஸோ நான் எல்லோ ரிவர்ஸ் கார்டு போட்டிருக்கேன், இவர்கிட்ட ரிவர்ஸ் கார்டும் இல்லை எல்லோ கார்டும் இல்லை. ஸோ ஒரு கார்டு ட்ரா பண்ணுறாரு, இதில் வந்துருச்சு, ஆனால் வந்து எல்லோ வராதனால அடுத்து இதுக்கு போகுது. இவர் எல்லோ கார்டு போட போகிறார், ஐ மீன் எல்லோ கார்டு இருக்குது, எல்லோ எயிட் இருக்குது, அதை போட போகிறாரு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த கேமில் ஒரே ஒரு கார்டு கடைசியில் கையில் இருக்குது அப்படின்றப்ப இவங்க ஊனோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஊனோ அப்படின்னா ஒன்று அப்படின்றது தான் ஊனோ அப்படின்றது, ஊனோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்லாமல் வந்து இவங்க கார்டு போட்டுட்டு நான் இங்கே விட்டுட்டு அவங்க ஊனோன்னு சொல்லி சொல்லலைன்னா அடுத்த அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே கார்டு நான் போட்டுட்டேன் அப்படின்ற அப்படிலாம் இருந்துச்சுன்னா, எல்லோ கார்டு போட்டுட்டேன் அப்படின்ற அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்கிப்பு ஓடி போயிடும், இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இன்னொரு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ கார்டு போட்டவுடனே ஊனோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்ற அப்படிலாம் இருந்துச்சுன்னா திரும்பி இந்த கேம் கண்டினியூ ஆகும். அவர் அந்த கார்டு ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் இந்த கேம் கண்டினியூ ஆகும். டூ ட்ரா டூ போட்டிருக்கேன், இவர் ரெண்டு கார்டு ட்ரா பண்ணணும், அதில் எல்லோ இருக்கா இல்லை, எல்லோ இல்லை அப்படின்றப்ப அடுத்ததுக்கு போயிடும். ட்ராப் டூ கார்டு போட்டுமே எல்லோ இல்லை அப்படின்றப்ப வந்து ப்ளஸ் டூ ஆக்சுவலாக இருக்குது, ப்ளஸ் டூ இருக்குது. ஸோ நான் இந்த கார்டு நான் போடுறேன், ப்ளூ கலர் வருது, ப்ளூ கலரில் இவர் ப்ளூ கார்டு போட்டு அவர் கேம் வின் பண்ணிட்டார். ஸோ இவர் தான் கேம் வின்னர். திஸ் இஸ் ஹவு யூ ப்ளே ஊனோ கார்டு கேம். இதில் வந்து பாயிண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கோரிங், இது வந்து ஸ்கோரிங் பேஸ்ட் கேமு. ஸோ பாயிண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். நான் வில் டேக் திஸ். ஸோ ஊனோ கார்டில் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்றப்பில் இருந்துச்சுன்னா, நம்பர் கார்ட்ஸ், அதாவது ஜீரோவிலேருந்து ஒன் வரைக்கும் வருதுல்ல நம்பர் கார்ட்ஸ், இதுக்கு வந்து பேசிக்கலி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து பாயிண்ட்ஸு. ஆக்சுவலாக கார்டை எடுத்துட்டேன்னா, ஓ மை காட், இதுதான் கொஞ்சம் அவசரப்பட்டு வேலை பார்க்கக்கூடாதுன்றது. ஸோ அங்கேருந்து கார்டு எடுத்துட்டேன், இது ஸ்பெஷல் கார்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம். கார்டு கார்ட். ஸோ இது யூஸ்வலாக உள்ள கார்ட்ஸு. லெட்ஸே இந்த கேம் விளாண்டுட்டுருக்கப்ப நான் என்னோடய கார்ட்ஸ் இது தான் வச்சுக்கோம், அவர் வின் பண்ணார், ஸோ மிச்சம் என்கிட்ட இந்த கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ
கேம் முடிஞ்சதுக்கப்புறம் பாயிண்ட் சிஸ்டம் என்னென்னா அந்த நம்பர் கார்ட்ஸ் 0 9 வரைக்கும் கார்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து ஃபேஸ் வேல்யூ, அதாவது 8னா 8 பாயிண்ட்ஸ். இங்கே வைல்ட் கார்டு, இந்த வைல்ட் கார்டு ப்ளஸ்ஸு இது ரெண்டும் வந்து 50 பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு கார்டு வந்துச்சுன்னா வைல்ட் கார்டும் ட்ரா ஃபோர் வைல்ட் கார்டு வந்துச்சுன்னா 50 பாயிண்ட்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கார்ட்ஸ் அதாவது ரிவர்ஸு, ட்ரா டூ, அப்புறம் வந்து ஸ்கிப்பு, இந்த மூணு கார்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 20 points. எஸ், 20 points. ஸோ இந்த கேம் முடிஞ்சிருச்சு. இது இது வந்து ஆப்போனன்ட் ஹேண்டு, இது வந்து என் ஹேண்டுன்னு வச்சுக்குவோம். மூணு பேருக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஆப்பில் இருந்துச்சுன்னா மூணு பேர் போட்டோம். 1 2 3 பிளேயர் ஒன்னு, பிளேயர் ஒன்று நான். பிளேயர் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கார்டு இருக்குது, ஒரு ட்ரா ஃபோர் வைல்ட் கார்டு இருக்குது, ஒரு நம்பர் கார்டு இருக்குது. அப்படின்றப்ப 50 + 20 = 70 70 + 5 = 75 என்னோட பாயிண்ட். இப்போ ஆப்போனன்ட் கார்டு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ட்ரா டூ இருக்குது, 1 3 இருக்குது. அப்படின்றப்ப 4 + 20 = 24 அப்படின்றது வந்து இவரோடது, இவர் வந்து வின்னர். ஸோ இப்படியே கூட்டிகிட்டு வந்து 500 points. யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து, ஐ மீன் 500 points ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் யாராவது ரீச் ஆகிட்டாங்கன்னா கேம் ஓவர் ஆகிடும். யார் லெஸ் அமௌண்ட் எடுத்திருக்காங்களோ, இருக்கிற இந்த 500 ரீச் ஆன டைமில் யார் குறைச்சலாக வந்து எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின்னர். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். ஸோ இதுதான் வந்து ஊனோ கேம் எப்படி விளையாடுவது என்பதற்கான எக்ஸ்பிளனேஷன். எனிவேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ புதுசாக ஏதாவது ட்ராப் டவுன்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எப்பொழுதுமே வீடியோ போட போட உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சேரும். எனிவேஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.